நீங்க பார்த்துட்டு இருக்கிற அல்ஃபா வயலின்ஸ். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, வயலின்ல எப்படி நல்ல சவுண்டை கிரியேட் பண்றது வாசிக்கும் போது, ஹவு டு சவுண்ட் பெட்டர் வயலின் வாசிக்கிறப்போ. ஒவ்வொரு நோட்டும் வந்து ரொம்ப கிளியரா கேட்கணும். அது எப்படி கேட்கணும்னா, நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிறேன். ஸ்கேலோ ஸ்கேல் கூட தேவையில்லை. ஒரு ஏ ஸ்ட்ரிங்ல 1 2 3 4 நாலு ஸ்ட்ரிங்கும் வைக்க போறேன். 0 1 2 3 4 வாசிக்கிறப்போ கிளியர் சவுண்ட்னா என்னதுன்னா, இது கிளியர் சவுண்ட். அன்கிளியர் சவுண்ட் எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி ஒரு பிகினர் சவுண்ட் கேட்கும். அதோட சேர்ந்து இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பி வாசிக்கிறோம் அப்படின்னா, பியில் வரல வந்து எவ்வளோ ஸ்பீடாக அப்படிமோ அவ்வளோ ஸ்பீடாக ப்ளேஸ் பண்ணணும். இந்த கையை நம்ம ட்விஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு காரணமே வரல எல்லாம் அந்தந்த நோட் பக்கத்தில் இருக்கணும். சீக்கிரம் அந்த நோட் வச்சு தான் அந்த வரல் போகணுன்றதுக்கு தான். ப்ளேஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக ப்ளேஸ் பண்ணணும். மெதுவாக பண்ணோன்னா இந்த ஸ்ட்ரிங் அதை அமுக்கி அந்த ஃபிங்கர் போர்டுக்கு போகிறதுக்குள்ளே நம்ம போ மூமெண்ட்டில் ஒரு சவுண்டு கேட்டுரும். இப்படி ஒரு சவுண்டு கேட்டுரும். இது வந்து வேறு வேறு வேரியேஷன் காமிக்கிறதுக்காக இதை வாசிக்கலாம். நான் கிளியர் நோட்டாக வாசிக்கணும் அப்படின்னு பேசிக் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி நோட்டை வந்து கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். அப்புறம் நெயில்ஸ் இருக்கக்கூடாது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ப்ளேஸ் பண்ணும்போது அது ஃபிங்கர் போர்டில் கரெக்டாக போய் ப்ளேஸ் ஆகணும். நம்ம வாசிக்கிறது வந்து இப்போ நான் ஜூமில் வச்சு காமிக்கிறேன் எப்படி அந்த கிளியர் நோட்டுக்கு விரல் வைக்கணுன்றத. இப்போ நான் ஜீரோ 1 2 3 4 தான் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு அன்கிளியராக வைக்கிறேன். இதை அன்கிளியராக வைக்கிறது. கிளியராக வைக்கும்போது இந்த இடத்த ப்ளேஸ் பண்ணாமல் இந்த டிப் ஆஃப் த ஃபிங்கரை வைப்போம். அதுவும் ஸ்பீடாக வைப்போம். இதான் கிளியராக ப்ளேஸ் பண்ணுறது. இது எப்படி ப்ளேஸ் பண்ணணுன்னு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் எடுத்தோ இல்லை ஒரு ஸ்கேல் எடுத்தோ எல்லா ஃபிங்கரையும் கிளியராக ப்ளேஸ் பண்ணி பழகணும் சவுண்டு ஒழுங்காக கேட்கறதுக்காக. மற்றபடி இது ரிலேட்டடாக எப்படி சவுண்டு ஒழுங்காக கேட்க வைக்கணும், வயலின் எப்படி பெர்ஃபெக்டான போஸ்டரில் வாசிக்கணும், இதெல்லாம் ஃபர்தராக அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் சேரணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆல்ஃபா வயலின்ஸ்னு என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். இது ஒரு ஆன்லைன் பெய்டு கிளாஸ். கீழே வந்து அதோட நான் ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், என் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். I can't do nothing better than spending my day with you. My life's sunny and better.